சாது ஜமாத் தான், சுன்ன ஜமாத் தான். இதெல்லாம் இந்த ஒரு மூணு நாள் நாலு நாள் போனுங்கிறாங்களே, இதுக்கு குரான் இருக்கா? குரான்ல இது ஹதீஸ் குரான் இருக்கா? நாலு நாள் போகணும், மூணு நாள் போகணும், நாலு மாதம் போகணும் சொல்றாங்களே, அதுல இதுக்கு என்ன பதில் தெளிவாக சொல்லுங்க. நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், ஹஸ்ரத் அவர் விளக்கம் தருவார். உங்களுடைய கேள்வி, நீங்கள் சுன்னி ஜமாத்தை சேர்ந்தவர்கள் சாஃபி மதிப்பை பின்பற்றுவதாக சொல்லிட்டு அடுத்து இந்த மூணு நாள் நாற்பது நாள்லாம் போகிறாங்களே, வெளியூருக்கு போகிறாங்களே, இந்த மாதிரி போகலாம் என்று குரான் திசையில் இருக்கிறதா, அப்படி போகணுமா, இது சம்மந்தமாக நீங்கள் விளக்கம் தாங்க என்று கேட்டுக்கிறீங்க. இந்த மூணு நாள் நாற்பது நாள் அப்படின்னு போகிறது அப்படிங்கிறது இந்த தொழுகைக்காக கூப்பிடுறோம் அப்படின்ட்டு போகிறாங்க. இதுக்கு இதை தானே கேட்டுங்க, வாங்க அல்லாவுடைய பாதையில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்களே. மூணு நாளுக்கு கூப்பிட்றாங்க, நாற்பது நாள்னு கூப்பிட்றாங்க, ஒரு வருஷம்னு கூப்பிட்றாங்க, இப்படியெல்லாம் போவது குர்ஆன் ஹதீஸில் இருக்குதான்னு கேட்டுக்கிறீங்க. அப்போல்லாம் குர்ஆன் ஹதீஸில் கிடையாதுங்க. ஏன்னா தொழுகைக்காக அழைப்பதற்கு தான் போகிறாங்க. தொழுகைக்காக அழைப்பதற்கு வெளியூருக்கு செல்வது அப்படிங்கிறது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. இது ஒரு பிதாத்தான வழிமுறை. ஏன்னா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் செய்து காட்டலை. சஹாபா பெருமக்களையெல்லாம் வெளியூருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. எதுக்கு அனுப்பி வச்சாங்கன்னு சொன்னால், இஸ்லாம்ங்கிற ஒரு புனித மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் அனுப்பி வச்சாங்களே தவிர, நீங்கள் முஸ்லீம்கள் வாழ்கிற ஊருக்கு போய் தொழுகை போய் சொல்லிட்டு வாங்க அப்போல்லாம் அனுப்பலை. வெளியூருக்கு அனுப்பலை, உள்ளூர்லேயும் அதுக்கெல்லாம் கூட்டத்தையும் உருவாக்கலை. அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஜமாத்தை வந்து அடிப்படையில் தொழுகைக்காக கூட்டிகிட்டு வாங்க என்றெல்லாம் அனுப்பி நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களாலும் செய்யலை, அப்படி ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனால் சஹாபா பெருமக்களை அனுப்பி வைத்தார்கள் இஸ்லாம்கிற உயர்ந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் இருக்கிறாங்கல்ல அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் அனுப்பி வச்சாங்க. அதுக்காக போவது இப்போ வெளியூர் போகப்படுறோம், இஸ்லாமிய மார்க்கத்தை அடுத்த சமூகத்தை சார்ந்தவர்களும் எடுத்து சொல்கிறோம், இஸ்லாம்கள் உயர்ந்த மார்க்கம், இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம், இறைவன் உருவமற்றவன், அவனைத்தான் வணங்கணும், இணை வைக்கக்கூடாது. இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக இருக்கிறாங்க, இறுதி தூதராகவும் இருக்கிறாங்க. குர்ஆன்கிற நமக்கு வழங்கப்பட்ட புனிதமான வேதம், அற்புதமான வேதம், அதை நாம் பின்பற்றணும் என்கிற செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நாம் வெளியூர் போகிறோம்னு வைங்க, அது சுன்னத்தான காரியம். ஏன்னா சஹாபா பெருமக்களை நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மற்றபடி தொழுகைக்கு அழைப்பதற்கு அப்படின்னு சொல்லி எந்த ஊருக்கும் சஹாபா பெருமக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கல. அதனால் இது சஹாபா பெருமக்களுடைய வேலை என்று கூறுவதே தவறு. சஹாபா பெருமக்கள் தொழுகை கூப்பிடும் கூட்டம் கூட்டமாக போனாங்களா? கிடையாதுல. அப்படிங்கும்போது சஹாபா பெருமக்களுடைய வேலைன்னு எப்படி சொல்லலாம்? அழுத்தவர்களுக்கு இஸ்லாத்தை எழுத்து சொல்வதற்காக புறப்பட்டு போய் இது சஹாபா பெருமக்கள் வேலைன்னு சொன்னால் அதில் நியாயம் இருக்கிறது, உண்மையும் இருக்கிறது. அதனால் இப்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த செயல்பாடு பிதாத்தான வழிமுறை, பிதாத்தான மார்க்கத்தில் இல்லாதது. சரிங்க, இது ஒரு நாள் செய்கிறாரு அது தப்பா அல்லது ரைட்டா அப்படின்னு கேட்டால் அது வந்து தப்பெல்லாம் கிடையாது, செஞ்சால் நன்மை கிடைக்கும். பிதாத்து தான், பிதாத்தா இருந்தாலும் கூட இது செஞ்சால் தவறுங்கிற அந்த பிதாத்தா அல்ல அப்படிங்கிறேன். ஏன்னா மார்க்கத்தில் அடிப்படைன்னு ஒன்று இருக்கிறதல்லவா, என்னது நல்லதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லணும், தீயதிலிருந்து மக்களை வந்து தடுக்கணும் அப்படிங்கிற பொதுவானது ஒன்று இருக்குது. தொழுகைக்கு மட்டும் கிடையாது, நோம்பாக இருந்தாலும் அஜ்ஜா இருந்தாலும் நல்லதை சொல்கிறதுக்கு ஜியாரத்து செஞ்ச மோலிது ஓதுங்க, இதையெல்லாம் நல்லதை கொண்டு ஏவிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதே போல் தப்பை பண்ணாதீங்க, திருடாதீங்க, உபச்சாரம் பண்ணாதீங்க, மதம் இருந்தாதீங்க அப்படின்னு தவிர தடுத்துக்கிட்டே இருக்கணும். இது பொதுவானது, எல்லாம் குர்ஆன்லேயே சொல்லிக்கலாம். தமருன பெல் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி, நீங்கள் மக்களுக்கு நல்லதை கொண்டு ஏவிக்கொண்டே இருங்க, அதே போல் தீயதிலிருந்து மக்களை தடுத்துக்கிட்டே இருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அதன் அடிப்படையில் பொதுவான அடிப்படையில் மக்களை போய் வாங்க தொழுவ அப்படி கூப்பிடுறது தவறான தவறு கிடையாது. அதனால் இப்படி குழு குழுவாக மூணு நாள் அதே போல் நாற்பது நாள் இன்று புறப்பட்டு போகுதுங்கிற பிதாத்தான வழிமுறை, அதே நேரத்தில் ஒரு மக்களை சந்திக்கிறோம் வாங்க தொழுகைக்கு அப்படின்னு கூப்பிடுறதுங்கிறது மார்க்கத்தில் ஆகமான செயல்பாடு, ரெண்டும் புரிஞ்சுக்கிறோம். அதனால் தொழுகைக்கு கூப்பிடுவது அப்படிங்கிறது தவறல்ல, நல்ல காரியம்தான். இப்போ பாங்கு சொல்கிறாங்கல்ல, பாங்கு சப்தம் சொல்கிறதுங்கிறது தொழுகைக்கு கூப்பிடுறதுனால முதன் சபு தொழுகை தானே கூப்பிடுறாரு, ஹையா அலஸ்ஸலா தொழிலும் பக்கம் விரைந்து வாருங்க, ஹையா அலல் ஃபலாஹ் வெற்றியும் பக்கம் விரைந்து வாருங்கன்னு மோதின் சபு கூப்பிட்றாங்கல்ல, பள்ளியாசலம் மோதினை வச்சு பாங்க சொல்ல வைக்கிறோம்ல. அப்போ இதுலேருந்து தொழுகைக்கு கூப்பிடுங்கிறது தெரியுது.
அதனால ஹஜரத் உமர்லாம் பயணம் பண்ணுறாங்க, ஜும்மாவில் பயணம் பண்ணுறாங்க, மீலாநபி மீலாது நபி விழாவில் பயணம் பண்ணுறாங்க, அதே போல் பொதுக்கூட்டங்களில் பயணம் பண்ணுறாங்க, சரியத்து மாநாடுகளில் பயணம் பண்ணுறாங்க, அதில் எல்லாம் தொழுகை பற்றி எழுதி சொல்லத்தான் செய்கிறாங்க. அதனால தொழுகையின் பக்கம் கூப்பிடுவது அப்படிங்கிறது மார்க்கத்தில் நல்ல காரியம்தான். ஆனால் இதற்காக குழுவாக புறப்பட்டு வெளியே சொல்வது அப்படிங்கிறது பிதாத்தான வழிமுறை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அடுத்து இந்த மாதிரி 3 நாள் அல்லது 40 நாள் போகக்கூடியவர்களோடு செல்லக்கூடாது என்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. விதத்தான வழிமுறைங்கிறது ஒன்று, இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி செல்லக்கூடியவர்களிடம் வஹாபியத்து சிந்தனைகள் தான் நிறைந்து காணப்படுகின்றன. மோலி போகக்கூடாதும்பாங்க, வேண்டாம் வெளியில் உள்ள என்ன இப்படி சொல்கிறீங்க, அவங்களாம் அப்படி சொல்லலை, எங்கள் தொழிலுக்குத்தானே கூப்பிட்றாங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதில் ஊறி போனவர்களுக்கு தான் இந்த நிலைப்பாடு இருக்கிறதுங்கிறத அதில் ரொம்ப ஒன்றி போயிருப்பாங்க, அவங்க நல்லா கண்டுபிடிச்சிருவாங்க. வெளிப்படையில் போகிறது வர்றது அவங்களும் ஒன்றும் தெரியாது, அதிலேயே ஆழமாக இருக்கிறான் பாருங்கள், அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் என்ன இருக்குது, வஹாபிய சிந்தனைகள், மௌலிது கூடாது, மீனாபி விழா கூடாது, தலகா உருஸ் கூடாது, இல்முலகபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுக ஞானமெல்லாம் கிடையாது, இதே நேசர்களிடம் நம்மளை வேண்டுகோளை வைக்கக்கூடாது என்கின்ற இந்த வஹாபியத்து சிந்தனைகள் அத்தனையும் அந்த கூட்டத்திலும் இருக்கிறது. அந்த கூட்டத்திலிருக்கு அத்தனை பேரும் இருக்கிறதா என்ன, அதுவும் கிடையாது. ஏன் அந்த கூட்டத்தில் நிறைய பேர் நம்மங்களை சுன்னி ஜமாத்தை சார்ந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஏன் இருக்கிறாங்கண்டா, தொழிலுக்குத்தானே கூப்பிட்றாங்க, நல்ல காரியம் தானங்க அப்படின்னு தான் போகிறாங்க. அவங்களாம் நம்ம குழுவை சார்ந்தவர்கள், அவர்களை பற்றி சொல்லலை, ஆனால் அவர்களை வழி நடத்துகிறாங்கல்ல அவர்கள் எல்லாம் வஹாபிய சிந்தனை உள்ளவர்கள். இப்போ சுன்னி ஜமாத்தை சார்ந்தவங்க நல்லதானே செய்கிறாங்க, நம்மளும் போயிடும் போவாங்க, நாளளவில் அந்த வஹாபிய சிந்தனைகள் இவர்களுக்கு இறக்குமதி ஆகிவிடும். கடைசியில் இவர் என்ன செய்வார், மூலது ஓக மாட்டார். நம்மளும் நினைப்போம், இது வரைக்கும் மூலது ஓதிக்கிட்டாலே இருந்தார், என்ன அல்லாவுடைய பாதையில் போயிட்டு வந்தாலும் ஓத மாட்டேங்கிறாரே அப்படின்னு நம்மளே நினைப்போம். அப்படி நிறைய ஊரில் நடந்துருக்குது. அதனால தான் இவர் இந்த கூட்டத்தாலும் இணைந்து செல்லாமல் இருப்பது நல்லது. போனாக்கா நல்லதானே செய்கிறாங்க அப்படின்னு நல்ல எண்ணத்தில் தான் போகிறாங்க, வஹாபியத்து கொள்கைகளை அப்படியே விலைக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதனால் இது தொழிலுக்கு கூப்பிடுங்க, அந்த தொழிலுக்கு கூப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நல்ல காரியம், நம்ம ஊரில் எத்தனை சகோதரர் நம்ம பார்க்குறோம், வாங்க தொழிலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க, அது நல்ல காரியம். ஆனால் இது போன்று வெளியூருக்கு செல்வது அப்படிங்கிறது தவிர்த்தலனும், அது பிதத்தான வழிமுறை என்பது ஒன்று. வஹாபிதி சிந்தனை உள்ளவர்கள் தான் இதை இயக்குகிறார்கள், வழிநடத்துகிறார்கள், அவங்களோடு சேர்ந்து போகலாம். அந்த வஹாபிகள் நம்மள்கிட்ட வந்துட ஆபத்து இருக்கிறது, அப்போ மறுமொழி வெற்றியே கேள்விக்குறியாயிரும். அதனால் அதை தவிர்த்து விட வேண்டும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.